வணக்கம், வெல்கம் பேக் டு வணக்கம் நெய்வேலி. இன்னைக்கு நாம எங்க இருக்கிறோம்னாக்க பாண்டிச்சேரி மணக்குள விநாயகர் கோவிலுக்கு வந்திருக்கோங்க. காலையிலேயே வந்தாச்சு, நல்லா சுவாமி தரிசனம்லாம் முடிச்சிட்டோம், ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் கோவிலுக்கு போயிட்டு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா மதர் ஆசிரமம் இருக்குங்க, அரவிந்த் ஆசிரமம், அங்கே இப்போ நாம் வந்திருக்கிறோம். இதாங்க என்ட்ரன்ஸ், இது வழியே தான் உள்ளே போகணும், ஆனால் உள்ளே ஃபோட்டோலாம் எடுக்க அலோவ் பண்ண மாட்டாங்க. அப்புறம் ஆசிரமம் போயிட்டு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இது மாதிரி சின்ன சின்ன தள்ளுவண்டி கடைகள்லாம் இருக்குங்க, நிறைய பொருட்கள் அங்கே இருக்கும். பாருங்கள் இந்த குதிரையெல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், மண்ணில் செஞ்சுருக்குறாங்க மண் பாத்திரங்கள். அப்புறம் வந்து நிறைய இந்த மாதிரி பாசிமணிகள், கேப்பு, ஜுவல்லரிஸ் இதெல்லாமும் விற்குங்க. கொஞ்சம் பார்கெயின் பண்ணி நம்ம வாங்கிக்க வேண்டியதுதான். குட்டி குட்டி புத்தா, அப்புறம் சாய்பாபா சிலையெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்குது பாருங்கள். மண்ணிலேயே வந்து வாட்டர் பாட்டில் இருக்குது பாருங்கள். இது வந்து சங்கு, இது பாருங்க, இது தயிர்லாம் ஊற்றி வச்சுக்கோம் இல்லையா, அது மாதிரி அதுக்கான ஒரு மண் பாத்திரங்க. சின்னதாக எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க, மூடியோட நல்லா டிசைன்லாம் பண்ணியிருக்கிறாங்க. இதை நான் வாங்கினேன், இது வந்து தண்ணி ஊற்றி வச்சுக்கிறதுக்கான ஜக்குங்க. மூடி போட்ட பாட்டில்லாம் பாருங்கள். அதுக்கப்புறம் இது வந்து மெட்டல் ஜுவல்லரிஸ், இது வந்து எப்பயுமே இந்த இடத்துல இவங்க விற்பாங்க. ரேட் எல்லாமே ரீசனபிளாக இருக்கும், நீங்கள் பார்கெயின் பண்ணி கூட வாங்கலாம். இது வந்து குங்குமச்சிமில், கண்ணாடி இதெல்லாம் ராஜஸ்தானில் இது மாதிரி நிறைய கிடைக்குங்க. அது இப்போ இங்கேயும் வந்துருச்சு. இந்த ஜுவல்லரிஸ்லாம் ரொம்ப ரீசனபிள் ரேட் தான் இருக்கும். அதுக்கப்புறம் இன்னும் ரெண்டு மூணு இடத்துல ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு மத்தியானம் லஞ்சுக்கு ராம் இன்டர்நேஷ்னல் ஹோட்டலுக்கு வந்துருக்குறோங்க. இது வந்து ஒரு 3-star ஹோட்டல், போத்திஸ் பக்கத்துலேயே இது இருக்குதுங்க. இது வந்து பியூர் வெஜிடேரியன் ஹோட்டல். இது நாங்கள் வந்து மீல்ஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். மீல்ஸில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்வீட்டு, அப்புறம் சப்பாத்தி, அப்புறம் சாம்பார், அப்புறம் 2-3 குழம்பு வெரைட்டிஸ் இதோட பீடா, வாழைப்பழம் இதெல்லாம் இருக்குங்க. இது வந்து பசங்க வந்து பன்னீர் பிரியாணி, அப்புறம் மஷ்ரூம் பிரியாணி இதெல்லாம் அவங்க ஆர்டர் பண்ணாங்க. டேஸ்ட்டு நல்லாயிருக்குங்க, வெஜிடேரியன் தான் ஆனால் நான் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் அங்கேருந்து பக்கத்துலேயே தான் வந்து பார்த்திங்கன்னா போத்திஸ், இப்போ நம்ம போத்திஸ்க்கு வந்திருக்குறோங்க. இங்கே வந்து அடித்தள்ளுபடியில் வந்து 5-30% முடியும் அவங்க வந்து ஆஃபர் எல்லா சாரீஸ்க்கும் போட்டிருந்தாங்க, நல்லா இருந்தது. அதில் ஒரு 3 சாரீஸ் நான் வாங்கினேங்க. பின்னால் நான் அதை கட்டுற என்ன சாரீ வாங்கினேன்னு. இப்போ நம்ம வந்து போத்திஸில் வந்து 4th ஃப்ளோர் வந்திருக்கோம். இங்கே பார்த்திங்கன்னா கிராசரிஸ் இருக்குங்க, அது மட்டும் இல்லாமல் வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், அப்புறம் பாத்திரங்கள் இதெல்லாம் கூட இந்த 4th ஃப்ளோரில் இருக்கும். 5th ஃப்ளோர் இதுக்கு மேலே இருக்கு இல்லையா, அங்கே பார்த்திங்கனாக்கா நாங்கள் எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்லாம் இருக்கும். அதில் வந்து நான் கிளெனில் வந்து ஜூஸர் வாங்கினேன், அப்புறம் ப்ரீத்தி சாப்பர் ஒன்று வாங்கினேங்க. அதுக்குமே பார்த்திங்கன்னா 10-20% முடிய ஆஃபர் கொடுத்துருந்தாங்க ஆடி மாதம் அப்படின்றதுனால. புடவைகளுக்கு மட்டும் இல்லாமல் எல்லா ஐட்டங்களுக்குமே அவங்க ஆஃபர் போட்டிருந்தாங்க போத்திஸில். போத்திஸில் ஷாப்பிங் முடிச்சுட்டு அப்புறம் பீச்சுக்கு வந்தாச்சுங்க. பாண்டிச்சேரி பீச் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குங்க. ஆரம்பத்துலலாம் பார்த்திங்கன்னா இந்த கல் மட்டும்தான் இருக்கும், இது மேலே உட்காந்து பார்த்துட்டு வந்துடணும், தண்ணிலெலாம் காலை வைக்க முடியாது. இப்போ ஒன்று இருக்க முன்னால் தான் பார்த்திங்கன்னா இது மாதிரி மணல்லாம் கொட்டி கடலுக்கு நம்ம நடந்து போயிட்டு வர்ற மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க, ரொம்ப அருமையாக இருக்குதுங்க. அதுவும் சிட்டிக்கு பக்கத்துலேயே பீச் இருக்கிறதுனால ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம பீச்சுக்கு போயிட்டு நேராக எங்கே வந்திருக்கோன்னா பாட்டி பஜ்ஜி கடைக்கு வந்திருக்கோம். இது வந்து பாண்டிச்சேரியில் ரொம்ப ஃபேமஸ்ங்க, யூடியூப்லலாம் இங்கே ரொம்ப ஃபேமஸான இவங்க. இங்கே பார்த்திங்கன்னா இவங்க மீன் பஜ்ஜி, இறால் பஜ்ஜி, அப்புறம் வந்து சிக்கன் போண்டா இதெல்லாம் போடுவாங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கொடுவா மீனில் இவங்க போடுற அந்த பஜ்ஜி வந்து ரொம்ப அருமையாக இருக்குங்க. நிறைய உள்ளூர் மக்கள்லேருந்து வெளியூர் மக்கள் முடியும் இங்கே வருவாங்க. இது வந்து நான் இப்போ உடச்சி கட்டுறோம் பாருங்கள், இது வந்து கொடுவா மீனில் செஞ்ச பஜ்ஜிங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. அப்புறம் வர்ற வழியில் நாங்கள் பாண்டிச்சேரி விட்டு கிளம்பியாச்சு. வர வழியில் பாண்டிச்சேரிக்கு அவுட்டரில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பஞ்சாபி தாபா இருந்துச்சு. இது பாண்டிச்சேரி கடலூர் ரோட்டில் இருக்குதுங்க. இது இங்கே வந்து பார்த்திங்கன்னா தந்தூரி ரொட்டி ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் இதுக்கு சைடிஷாக வந்து பன்னீர் பட்டர் மசாலா, அப்புறம் பஞ்சாபி சிக்கன் இதெல்லாம் வாங்கியிருந்தோம். நல்லா டேஸ்ட்டும் நல்லா இருந்தது, ட்ரை பண்ணி பார்க்கலாம். காரம்லாம் கரெக்டாக நல்லா இருந்துச்சுங்க சிக்கன்லாம். அப்புறம் கிளம்பி நாம் நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம் ஷாப்பிங் முடிச்சுட்டு. இப்போ வந்து போத்திஸில் ஆடி தள்ளுபடியில் நான் வந்து 3 சாரீ வாங்கினேன்னு சொன்னேன் இல்லையா, அந்த சாரியை காட்டுறோம் பாருங்கள். இது வந்து சாஃப்ட் சில்க் சாரீங்க, ரொம்ப நல்லா இருந்தது மெட்டீரியல், ரொம்ப சாஃப்டாக இருந்தது. இது இப்போ நீங்கள் பார்க்குறது முந்தி இதே கலர் தாங்க ப்ளவுஸும்.
ப்ளூ கலர் சாரீங்க. இது சாரி ஃபுல்லாக அது மாதிரி டிசைன் பண்ணியிருந்தது. இந்த புடவையோட விலை பார்த்தீங்கனாக்க 4,785 ரூபாய், 30% வந்து டிஸ்கவுண்ட்டில் இது வாங்கியிருக்கேங்க. இப்போ நம்ம பார்த்துட்ருக்குற இந்த ரெண்டாவது சாரீ பார்த்திங்கன்னா ரொம்ப மைல்டான கலருங்க, ரொம்ப அழகாக இருந்தது. இந்த டிசைன்லாம் பார்த்திங்கன்னா பெயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க, ஒயிட் கலரில் சின்ன பார்டர் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். இது ஜூட் சாரீங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம பார்த்துட்ருக்குறது இது வந்து முந்திங்க, முந்தி ஃபுல்லாகவும் டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. மெட்டீரியல் ரொம்ப நல்லா இருந்தது. இதோட விலை பார்த்திங்கனாக்கா 1,615 ரூபாய், இதுவுக்கும் 30% டிஸ்கவுண்ட் இருந்துச்சுங்க. அடுத்து இந்த சாரீ பார்த்திங்கன்னா டபுள் கலர் சாரீங்க, ரொம்ப நல்லா இருந்தது. நேரில் பார்த்தா இன்னும் நல்லா இருந்துச்சு, கேமராலாம் அந்தளவு சரியாக இல்லை. அதை கூட கூட போட்டுக்கலையே அதான் வந்து முந்தி. இது 1,150 ரூபாய், இதுக்கும் வந்து 20% டிஸ்கவுண்ட் கொடுத்துருந்தாங்க. இந்த பபிள்ஸ் வந்து என் பொண்ணு வந்து செடி தொட்டி செடிக்கெலாம் போடுறதுக்காக வாங்கினேன். இது பார்த்திங்கன்னா மாலை, இது வந்து நிலைக்கெலாம் போடுவோம் இல்லையா அந்த மாலை, 575 ரூபாய் இது. இது வந்து 5th ஃப்ளோரில் வாங்கினேங்க, பாண்டிச்சேரி போத்தீஸில். நல்லா இருந்தது, நல்ல பெருசாகவே இருந்தது இந்த மாலை. அதுக்கப்புறம் 4th ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா இந்த கிராசரி ஐட்டம்ஸ்லாம் வாங்கினோம் இல்லையா, அங்கே நிறைய ஸ்நாக்ஸ்லாம் இருக்குங்க, பசங்க வாங்கினாங்க. இந்த ஜூசர் தாங்க கிளன் வாங்கினேன். அதுக்கப்புறம் இது பேகு, இது என் பொண்ணு வாங்கினான். இது பிரீத்திலேருந்து சாப்பர் வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணுறதுக்காக நான் வாங்கினேங்க. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் கிராசரிஸும் சேர்த்து வாங்கினோம். 2 மந்த்ஸ் ஒன்ஸ் இது மாதிரி பாண்டிச்சேரி போயிட்டு நாங்கள் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வருவோம். இது வந்து ட்ராயிங் ஐட்டம்ஸ், இதெல்லாம் எப்போ வாங்கினாங்க. அதுக்கப்புறம் அங்கே பார்த்திங்கன்னா மிளகாயெல்லாம் நிறைய வெரைட்டிஸில் கிடைக்கும். அதுக்கப்புறம் மாவு, கேழ்வரகு மாவு, கோதுமை மாவு, இதெல்லாமே நம்ம வாங்கிக்கலாம். விலையும் ரீசனபிளாக இருக்கும். யாக்குள்ட்டு இது என் பையன் எப்போ போனாலும் இது வாங்காமல் வரமாட்டான். அதுக்கப்புறம் அங்கே பார்த்திங்கன்னா 4th ஃப்ளோர்லேயே ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க வெஜிடபிள்ஸ்லாம். இந்த பர்பிள் கலர் கேபேஜ், ப்ரொக்கோலி, அப்புறம் இந்த ரெட் கலர் கேப்சிகம், அப்புறம் இது பார்த்திங்கனாக்கா ஃப்ரெஷ்ஷான பேரிச்சை மிளகு, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து சிவப்பு கலரில் இருக்கக்கூடிய பேரிக்காது. அப்புறம் மாம்பழம், மங்குஸ்தான், அப்புறம் பேரிக்காயிலே பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருந்தது. அப்புறம் கிரேப்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ராகன் ஃப்ரூட், அப்புறம் விதமான நிறைய ஃப்ரூட்ஸ்லாம் அங்கே இருக்குங்க, எல்லாமும் வாங்கிட்டு வந்தோம். இதோட இந்த வீடியோ முடிந்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.